ஸ்காராமூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்காராமூஸ் ரிலீஸ் ஆகிருக்காப்புல வாண்டரர் அப்படின்ற நேமில் அனிமோ கேரக்டராக, நான் எலக்ட்ரோ கேரக்டர் எதிர்பார்த்தேன் பார்த்தா அனிமோ கேரக்டர். பரவாயில்ல, அனிமோ கேரக்டராக இருந்தால் கூட எந்த அளவுக்கு இவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கார் பேஸ்ட் ஆன் அவரோட யூசேஜ், அட்டாக் ஸ்டைலு, ப்ளே ஸ்டைல் எல்லாத்தையும். இக்யூனா மொபைல் பிளேஸ்க்கு தெரியாது, இ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்டல் ஸ்கில்லு, க்யூ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எலமெண்டல் பஸ்ட். ஓகே, அந்த பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை சாரி ஸ்காராமுஷ் வாண்டரர் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைப்பாக இருந்தது. நான் வந்துட்டு அந்த ஹைப் ஆகலான்னா அவன் பறக்கிறான் அப்படின்ற காரணத்துக்காக ஹைப் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீ டூ பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பறக்கிறது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, அடிக்கணும். ஸோ அவனோட யூசேஜ் எந்தளவுக்கு இருக்குது, இப்போது காசு நிறைய இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பறக்கிறான் ஈஸி எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக எடுக்கிறேன் அப்படின்லாம், அது ஒரு சிம்பிள் ரீசன் தான். ஆனால் வந்துட்டு ஃபைவ் ஸ்டார் இது ஃபோர் ஸ்டாராக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம். ஃபைவ் ஸ்டாருக்கு பறக்கிறதுக்காக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டூ பிளேயருக்கெலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் பண்ண மாட்டேன். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது யூசேஜ் வேணாலும் உங்கள் டீமுக்கு இருக்கா அப்படின்றது பார்த்து வேணால் எடுங்க. பிளைண்டாக வந்துட்டு இவன் பறக்கிறான் அப்படின்றதுக்காக மட்டும் எடுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் வாண்டரரை. இவனோட ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எந்த மாதிரி யூஸ் பண்ணா அப்படின்னா இ யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இ யூஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும். ஏன் அப்படின்னா இ யூஸ் பண்ணிட்டு அடித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு பூஸ்ட் ஆகுது, அது இவனை சுற்றி அந்த பூஸ்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இ யூஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த பூஸ்ட்டு. ஸோ இ யூஸ் பண்ணாமல் அடித்தா இவன் வேஸ்ட். ஓகே, வேஸ்ட் மீன்ஸ் டேமேஜ் கம்மியாக கொடுப்பீங்க, அவ்வளோதான், வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த பார் எடுக்க பாருங்கள், தனியாக பார் எடுக்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாமினாவோட வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எடுக்காது, இது வந்து பார்த்திங்கன்னா தனி. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் இவனோட ஃப்ளையிங் எபிலிட்டிக்கு மட்டும்தான். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை பண்ணிட்டே அடிக்கும்போது டேமேஜ் வாங்குமானா கண்டிப்பாக வாங்குவோம், டேமேஜ் வாங்காமல் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக டேமேஜ் வாங்குவோம். ஸோ இவனோட ஸ்கில் எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னு பார்ப்போம். டேலண்ட் வந்து பார்த்திங்கன்னா 88 வச்சுருக்காங்க இவங்க. ஓகே, நார்மல் அட்டாக் டேமேஜ், ஓகே ஓகே அட்டாக் டேமேஜ். அப்புறம் ஓகே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டிபிஎஸ் கேரக்டராக இருக்கும், சப்போர்ட் கேரக்டராக இவனால் இருக்கவே முடியாது, அது 100% ஷூராக சொல்லுவேன். சப்போர்ட் கேரக்டராக இவனால் இருக்கவே முடியாது, ஒன்லி டிபிஎஸ் கேரக்டராக மட்டும்தான் இருக்க முடியும். அதுவும் நீங்கள் கரெக்டாக பில்ட் பண்ணால் மட்டும்தான், கரெக்டாக பில்ட் பண்ணால் இவனுக்குன்னு ஒரு ஆர்டிஃபிக் டொமைன் விட்டுருக்காங்க பாருங்கள், இது மட்டும்தான் இவனுக்கு. ஓகே, இதை வச்சு பில்ட் பண்ணால் தான் இவன் பக்கா பில்ட், அதர் இது ஆர்டிஃபிக் வச்சு பில்ட் பண்ண முடியாதானா, பில்ட் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு நீங்கள் பக்காவாக இவனோட 100% பொட்டென்ஷியல் எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தான் தேவைப்படும், டெசர்ட் பெவிலியன் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ரேட், கிரிட் டேமேஜ் இருக்கிற வெப்பன் எதுனால வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டாட்லையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன் ஆனால் நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா இவனோட சிக்னேச்சர் வெப்பன் எடுக்க முடியாது, ஸோ எடுக்க முடியாதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேம் ப்ளே பார்ப்போம். அதே மாதிரி இவனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் பிக் பண்ண முடியும், அனிம கேரக்டர் எல்லாத்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் பிக் பண்ண முடியும். அந்த மாதிரி பீரியாரிட்டி, அதாவது பீரியாரிட்டி இவன் எந்தது கொடுப்பான்னா பைரோ தான் ஃபஸ்ட்டு கொடுப்பான், பைரோ கடுத்தது ஹைட்ரோ, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ, அதுக்கப்புறம் கிரையோ, இந்த பேசிஸ்லாம் வந்து அந்த கொடுப்பான். மினிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் என்னால் பிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது பார்பரோடது நைஸ் நைஸ், ஸோ ஃபார் 2 எலமெண்ட்ஸ் பிக் பண்ணி தான் அடிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். வாட்டர் வந்த மாதிரி தெரியல இப்போது. அதே மாதிரி இவனோட
எலமெண்டல் பஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போடுங்க இதுவும் முடியும் போது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும்போதே நீங்கள் இவனுடைய எலமெண்டல் பஸ்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இவனோட இ ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும், அந்த ஹையிங் ஆகிற அந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த நான் ஆனால் காட்டுறேன் இப்போ வந்துட்டு. ஓகே ஓகே க்யூ வந்துருச்சா, எலமெண்டல் பஸ்ட் வந்துருச்சு. ரெண்டு எலமெண்ட் பிக் பண்ணுறான். ஓகே ரெண்டு எலமெண்ட் பிக் பண்ணுறான் ப்ராப்ளம் இல்லாமல். இது பாருங்கள் இப்போ வந்துட்டு எலமெண்டல் பஸ்ட் போட்டு டக்குன்னு முடிஞ்சிச்சு பாருங்கள். அந்த இது ஃபுல்லாக தான் இருந்தது, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு சீக்கிரமாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். ஓகே இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு இப்படியே போட்டு காட்டுறேன், அந்த இடத்துல எனிமீஸ்லாம் அடிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் போட்டேன் எலமெண்ட் பாஸ் போட்டு டக்குனு முடிஞ்சிருச்சு. ஸோ இவனோட எலமெண்ட் அந்த எலமெண்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் கரெக்டாக முடிகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ரி பஸ்ட்டை போட பாருங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இவனோட ஆர்டிஃபேக்ட்ஸ் பொறுத்தவரை இவங்க எந்த மாதிரி போட்டிருக்காங்க, எனக்கு இவனோட ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து அனேபிள் டு வியூவா. ஓகே க்ரிட் ரேட்டு ஆட்ரிபியூட் க்ரிட் ரேட் 71.5. ஓகே எனக்கு தெரிஞ்சு உனக்கு எலமெண்ட்ரி மாஸ்டரி அதுக்கப்புறம் க்ரிட் ரேட் க்ரிட் டேமேஜ் இதுவே ஓகே தான். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறது தான் இருந்தாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி அனிமோ டேமேஜ் போனஸ் வேணும்னு நினைக்கிறேன். அனிமோ டேமேஜ் போனஸ் ஆமாம், அனிமோ டேமேஜ் போனஸ் அதுக்கப்புறம் எலமெண்ட்ரி மாஸ்டரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூவி விடுங்க. எனர்ஜி ரீசார்ஜ் டேலண்ட் ஸ்கில் எவ்வளோ டேலண்ட்டு 60 எனர்ஜி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆகுது. ஸோ இவங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 120 to 130 எனர்ஜி ரீசார்ஜ் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். 150 to 140 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 150 இவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ சோஃபார் வந்துட்டு இவனை ஃபுல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இவனோட யூஸ் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். இதே வந்துட்டு ஷோகன் அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது மாதிரி டக்குன்னு கண்ணை மட்டும் ஃபுல் பண்ணுங்கன்னு இருக்கும். ஏன்னா அவர் பொட்டன்ஷியலே வந்து போதுனா வேறு, அதை நீங்கள் மெயின் டிபிஎஸாகவும் யூஸ் பண்ணலாம், சப் டிபிஎஸாகவும் யூஸ் பண்ணலாம், எப்படி தோணுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஒரு கேரக்டராக இருக்கும். அதே மாதிரி ஜாங்லி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஷீல்டு கேம்லேயே பெஸ்ட்டு ஷீல்டு அப்படின்னு ஜாங்லி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இவனை வந்து மஸ்ட்டு ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா மஸ்ட்டு ஃபுல் கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தையோ இல்லைன்னா இவனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிறத பொறுத்தோ தான் வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ணணும். ஃப்ளையிங் பர்பஸ்க்காக புல் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ரீ டூ பிளேயர்ஸ் வந்து பறக்கிறான் அப்படின்றதுக்காக மட்டும் இவனை வந்து புல் பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நல்லா பில்ட் பண்ணிட்டேன், இவனை சும்மா எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்றவங்க ஓகே எடுத்துவங்க. ஏன்னா 2 இயர்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருப்பீங்க, உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேரக்டர்ஸ் இருக்கும், அதிகமாக டிபிஎஸ் கேரக்டர்ஸ் சேர்த்துட்ருப்பீங்க. ஸோ டிபிஎஸ் கேரக்டரும் உங்களுக்கு தேவைப்படாது, சப்போர்ட் கேரக்டர்ஸும் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்றவங்க இவனை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஆனால் நியூ பிளேயர்ஸ் அதாவது 1 இயர் 6 மந்த்து என்ன மாதிரி வந்துட்டு 1.5-2 மந்த் விளையாடுறவங்க அவங்களாம் அதை இவனை புல் பண்ணலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு புல் பண்ணாதீங்க. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம் தான், நான் புல் பண்ணியே ஆகணும் புல் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம். நிறைய பேர் இந்த இ ஸ்கில்லுக்காக மட்டும்தான் இவனை வந்து பார்த்தோம்னா புல் பண்ணுவீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இ ஸ்கில்லுக்காக மட்டும் புல் பண்ணாதீங்க, அவனோட யூசேஜை பொறுத்தும் புல் பண்ணுங்கள். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே நான் டெய்லி நைட் 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுவேன், லைவுக்கு தாராளமாக வாங்க. ஓகே கைஸ் பாய்.